மாம்பழக்கூழ் ஏற்றுமதியை பற்றி அதாவது மேங்கோ பல்ப்னு சொல்லி சொல்லுவாங்க மாம்பழக்கூழ் ஏற்றுமதி பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் சேலத்தில் ஆரம்பித்து கடைசி தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் மாம்பழத்துக்கு மாம்பழத்தோட விளைச்சலுக்கு பஞ்சமே கிடையாது இன்னும் குறிப்பாக போனால் ஏற்றுமதியை விட இந்தியாவில் ஒரு நிறுவனம் அதாவது ஒரு குளிர்பான நிறுவனம் வந்து ஆந்திராவில் மிகப்பெரிய அளவில் ஏக்கர் கணக்கில் தோட்டங்களை வாங்கி அவங்க ஒரு குறிப்பிட்ட ரக மாம்பழத்தை வந்து பயிரிடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விவசாயிகள்கிட்ட வந்து ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க நாங்களே வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு ஏன்னால் அவங்களோட வருஷம் முழுவதும் அவங்க தயாரிக்கக்கூடிய அந்த குளிர்பானத்துக்காக மாம்பழங்களை வந்து அவங்க கல்டிவேட் பண்ணுறாங்க இருந்தும் வாங்குகிறாங்க ஏன்னா சீசன் வந்து வருஷத்தில் ஒரு தான் அப்படிங்கிறதுனால நிறைய வாங்கி இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க மேங்கோ பல்பாக மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க அதை யூஸ் பண்ணி இவங்க குளிர்பானம் தயாரிக்கிறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டன் மேங்கோ பல்ப் வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இந்தியாவிலே தேவைப்படுது இந்தியாவில் அவங்களோட சேலுக்காக தேவைப்படுது இன்னும் பல இடங்களில் அவங்க விவசாயிகளோட ஒப்பந்தம் போடணும் அப்படிங்கிற பிளானில் இருக்க மாதிரி தெரியுது எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கூழுக்கான ஏற்றுமதி வாய்ப்பு இருக்கு குறிப்பா, பஹ்ரைன் கனடா டென்மார்க் ஜெர்மனி மலேசியா மொரிஷியஸ் ஒமான் ஐக்கிய அரபு நாடுகள் இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகள் இந்திய மாம்பழ சாறுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட மாம்பழம் அதிக அளவில் ஏற்றுமதி ஆகுது மாம்பழ சாறு வந்து நல்ல ப்ரிசர்வேட்டிவ்லாம் போட்டு ஒரு நல்ல செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது நான் மேலே சொன்ன நாடுகள் உட்பட பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி இருக்கு ஒரு குட்டி தொழில் கதை ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் ஒரு பெரிய தொழில் இதுவரை பேச சொன்னாங்க அவர் அங்கே என்ன பேசினார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அவர் சாதாரணமாக ஒரு ஏழை நிலையிலேருந்து மிகப்பெரிய பில்லியனரானவர் ஒரு பில்லியன் அப்படின்றது ஏழாயிரத்தி ஐநூறு கோடி இன்றைக்கி பல நிறுவனங்களே வந்து நூறு கோடி இரநூறு கோடி சம்பாதிக்கிறதுக்கு பெரிய அளவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க சூழ்நிலையில் அவர் வாழ்க்கையில் கீழ்மட்டத்திலேருந்து வந்து ஒரு பில்லியனராக இருக்கார் அப்படின்றது பெரிய விஷயம் அவர் தான் எப்படி ஆன தனக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத சொன்னார் சிறு வயசில் வந்து அவருக்கு சரியாக கூட ட்ரெஸ் கிடையாது காக்கா முட்டை சினிமாவில் வந்து ஒரு அம்மா தன்னோடய குழந்தைகளை அப்படியே க கறி பிறக்கிறதுக்கு விட்டுட்டு வேலைக்கு போகிற மாதிரி இவரை இவரோட அம்மா வந்து லைப்ரரியில் உட்கார வச்சுட்டு தான் வந்து வேலைக்கு போவாங்க சனி ஞாயிறு லீவில் வேலைக்கு போகும்போது இவரை லைப்ரரியில் தான் இருக்கணும் வீட்டில் இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது லைப்ரரியன் சொன்ன ஒரு வார்த்தை வந்து இவரை மாற்றியிருக்கு ஏழ்மை அப்படின்றது வந்து வாழ்க்கை முறை அதை நீங்கள் தாராளமாக மாற்றலாம் மாற்றக்கூடிய ஒரு தான் அது நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு முதல்ல இவருக்கு பிடிச்ச ஒரு வாட்சை வந்து எப்படி அடையிறது அப்படின்றத அந்த லைப்ரரியன் சொல்லி கொடுத்தாரு தினம் தினம் அம்மா கொடுக்குற ஐம்பது பைசாவை ஒரு உண்டியில் சேர்த்து வச்சு பத்து ரூபா ஆன உடனே ஒரு வாட்சை வாங்கி கொடுத்துருக்கிறாரு இது அந்த தொழில் அதிபருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது இந்த நம்பிக்கை தான் வந்து இன்னைக்கு பெரிய பில்லினராக இருக்கக்கூடியதுக்கு காரணம் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை தொடர்ந்து சேமிக்கதன் மூலயமா ஒரு லட்சியத்தை அடையலாம் பெரிய லட்சியங்களை நாம் அடையணும் அப்படின்னா அதே சேமிப்போம் இல்லாமல் அப்படி சேமிக்கிறதுக்கான பணத்தை உருவாக்குறதும் அதாவது ஏர்னிங்கும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் அந்த லைப்ரேரியன் சொல்லி கொடுத்துருக்கிறாரு ரொம்ப தீவிரமாக எந்த ஒரு ஆடம்பரமும் விரும்பாமல் தன்னோட லட்சியத்தை நோக்கி ஒரு மனுஷன் பயணிச்சுக்கிட்டே இருந்தான் அப்படின்னா அவனோட வாழ்க்கை முறை மாறிக்கிட்டே இருக்கும் அவனோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஏழ்மை அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேஜில் காணாமலே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அந்த நம்பிக்கை விதை தான் இன்றைக்கி என்னை எந்த அளவுக்கு ஒரு பில்லினராக உணர வச்சது அப்படின்னு அவர் அந்த மாணவர்கள் முன்னாடி பேசினார் இன்றைக்கும் கூட பல நாடுகளில் ஜீரோலேருந்து ஆரம்பித்து பில்லியினர் ஆனவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் மிடில் ஈஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தெட்டு சதவீத பில்லியனர் வந்து செல்ஃப் மேடு பில்லியனர் அமெரிக்காவில் அறுபத்தி ஒம்பது சதவீதம் ஹாங்காங்கில் எழுபத்தோரு சதவீதம் ஈரோப்பில் ஐம்பது சதவீதம் ஏன் இந்தியாவில் வளரும் நாடான இந்தியாவில் இருபத்தோரு சதவீத பில்லியனர்கள் வந்து ஜீரோவில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க வாழ்க்கையை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இன்ஃபோசிஸ் திரு நாராயணமூர்த்தி ஜூலை ஃபஸ்ட்லேருந்து ஆன்லைன் மூலியமாக எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து நடக்க இருக்குது டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கே பார்த்துக்கோங்க இன்ட்ரெஸ்ட்னால் என்ரோல் ஆகிக்கலாம் Thank you.